ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே கே ஃபேக்ட் திங்ஸ். இந்த வீடியோவில் இந்தியா கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய புதையலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்தியா கண்டுபிடிச்சிருக்க அந்த புதையல் தங்கம் வைரத்தை விட மிகப்பெரிய பொக்கிஷம். இதனால இந்தியாவுக்கு என்ன பலன்கள்னு பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீர் ரியாசி மாவட்டத்தில் இருக்கிற சலால் ஹைமானா பகுதியில் 5.9 மில்லியன் டன் லித்தியம் மெட்டலை கண்டுபிடிச்சிருக்காங்க. லித்தியம்ங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான பொருளான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாங்க இந்தியா மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்குமே ஒரு தேவைப்படுற அதிக டிமாண்ட் இருக்கிற ஒரு பொருள் தான் லித்தியம் மெட்டல். இந்த லித்தியம் மெட்டலை வச்சு தயாரிக்கப்படுற சில பொருட்களை பற்றி பார்க்கலாம். பொல்யூஷனை குறைக்கிறதுக்காக எல்லா நாடுகளுமே இவி வெஹிக்கிள்ஸ் தான் தயாரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவி கார்ஸ், பைக்ஸ் எல்லாமே பேட்டரி மூலமாக தான் ஓடுது. அந்த எலக்ட்ரிக் பேட்டரிஸ் தயாரிக்க தேவைப்படுற ஒரு முக்கியமான பொருள் தான் லித்தியம் மெட்டல். பேட்டரிஸில் மட்டும் லித்தியம் பயன்படுத்துறது இல்லை, கண்ணாடி தயாரிக்கிறதுக்கு, செராமிக்ஸ், நியூரோ சம்பந்தமான சில மருந்து பொருட்கள் தயாரிக்கிறாங்க. அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு தேவைப்படுற ட்ரிட்ரியமும் இந்த லித்தியம் மெட்டலும் தான் பிரித்து எடுக்கிறாங்க. அலுமினியம் தயாரிக்கிறது பேஸ் மேக்கரில் பயன்படுத்துகிறாங்க. இதோட சோப்பு தயாரிக்கவும் இந்த லித்தியம் பயன்படுது. இந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற லித்தியம் பற்றின அடிப்படை விஷயங்களை நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். மற்ற மெட்டல் ஐட்டம்ஸ் மாதிரி ஹார்டாக இருக்காது லித்தியம். இது ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டல். எந்த அளவுக்கு சாஃப்ட்னா, நாம பழம் வெட்டுற கத்தியை வச்சு இதை கட் பண்ணலாம். அந்த அளவுக்கு சாஃப்டான ஒரு மெட்டல் தான் லித்தியம் மெட்டல். இதோட டென்சிட்டியும் மற்ற மெட்டலோட ரொம்ப குறைவு தான். இதோட மெல்டிங் பாயிண்ட் 180.54 செல்சியஸ் மட்டும்தாங்க. லித்தியம் மெட்டல் ஷைனிங்காகவும் சில்வர் கலர்லையும் இருக்கும். இந்த மெட்டலை தண்ணியில் போட்டால் மிதக்கும். ஆனால் தண்ணீரில் ரொம்ப நேரம் இருந்தால் இது கெமிக்கல் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இன்னும் சயின்டிஃபிக்காக லித்தியம் மெட்டல் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நாம் அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம், நம்ம மெயின் விஷயத்துக்கு வருவோம். இவ்வளவு தேவைகள் இருக்கிற லித்தியம் மெட்டல் இந்தியா கிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் கிடையாது. பேட்டரி மற்ற லித்தியம் சம்பந்தமான பொருட்கள் தயாரிப்புக்கு தேவையான லித்தியமை இந்தியா வெளிநாடுகளில் தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இப்போ நம்ம இந்தியாவிலேயே 59 லட்சம் டன் லித்தியம் மெட்டலை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இதை யாரு கண்டுபிடிச்சது? இதை கண்டுபிடிச்சது ஜிஎஸ்ஐ. ஜிஎஸ்ஐனா தி ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய புவியியல் ஆய்வு மையம். 1851 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஜிஎஸ்ஐ அமைப்பு நிலக்கரி, எஃகு மற்றும் உலோகம், தங்கம்னு பல தாதுக்களை பூமி கடலிருந்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த ஜிஎஸ்ஐ அமைப்பு தான் சமீபத்தில் ஜம்மு காஷ்மீர் ரியாசி மாவட்டத்தில் இருக்கிற சலால் ஹைமானா பகுதியில் 5.9 மில்லியன் டன்ஸ் லித்தியம் மெட்டலை கண்டுபிடிச்சிருக்காங்க. லித்தியம் மெட்டலை இந்தியா கண்டுபிடிச்சிட்டாலும் இனிமேல் தான் இந்தியாவுக்கு ஒரு பெரிய சவால் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா லித்தியம் மெட்டலை வெளியே பாதுகாப்பாக எடுக்கிற டெக்னாலஜி இப்போ நம்ம கிட்ட கிடையாது. இது வரைக்கும் லித்தியம் மெட்டலை இந்தியா இம்போர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கு. அதனால ஏற்கனவே லித்தியம் மெட்டல் எடுத்து பழக்கப்பட்ட பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு தான் இந்தியா அந்த ஆர்டரை கொடுப்பாங்க. இந்த லித்தியம் மெட்டலை வெளியெடுக்கிற பொறுப்பை ஒப்படைப்பாங்க. லித்தியம் மெட்டலை வெளியெடுக்கிறது ஒரு சவாலான காரியம்னா, அதை வெளியெடுத்து கிளீன் பண்ணி அந்த மெட்டலுக்கேற்ற டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அதோட பயன்பாடுகளுக்கு உபயோகப்படுத்த முடியும். இத்தனை சவால்களை தாண்டி இந்தியா இந்த லித்தியம் மெட்டலை திறம்பட கையாண்டா நம்ம தேவைகள் போக வேறு நாடுகளுக்கு இந்த லித்தியம் மெட்டலை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அது மூலமா இந்தியாவோட பொருளாதாரம் நிச்சயமா உயரும். ஏன்னா இப்போவும் ஃபியூச்சர்லயும் லித்தியம் மெட்டலோட டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். இது மூலமா இந்தியா பணக்கார நாடாக ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா நடுவுல எந்தவித ஊழல்களும் நடக்காம இருக்கணும். ஏன்னா இராணுவத்திற்கு தேவையான பீரங்கி, இராணுவ விமானம்னு அதை வாங்கறதுலேயே ஊழல் நடந்திருக்கதான் நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த லித்தியம் மெட்டலையும் ஊழல்கள் நடக்காமல் இருந்தால் அடுத்த 10 வருஷத்தில் இந்தியா நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு இந்த லித்தியம் மெட்டல் நிச்சயமாக கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்டாக தான் இந்தியாவுக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.